ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நான் நியூ வீடியோ ஸோ இந்தியாவில் நான் அதை பற்றி பேசப்படுற டைட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க அஞ்சு பெஸ்ட்டு ஃபுட்பால் ரிலேட்டடான மூவிஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆன் ரூ ஸ்டோரி தான் சொல்லணும் அதாவது உண்மை சம்பவங்களை மையமாக வச்சு எடுத்த படம் தான் இந்த அஞ்சு படமும் இந்த அஞ்சு படத்தை பார்த்திங்கன்னா நம்ம காமனாக ஒரு ஃபுட்பால் ஃபேனாக எல்லா படத்தையும் பார்க்கணும் ஆனால் இந்த அஞ்சு படம் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணணும் நம்மள அந்த மாதிரியான படம் தான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா படத்தையும் நானும் பர்சனலாக பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு ஃபுட்பால் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ அது என்ன படம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்து முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வைங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் பில்லை கணக்கும் அதையும் பிரஸ் தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ண பார்க்கலாம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏகனேஷ் அந்த மாதிரி நான் சொல்ல போகிற அஞ்சு படம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான் ஸோ அவங்களோட ஃபுட்பால் கேரியரை எப்படி ஆரம்பித்தாங்க ஸோ அவங்க வாழ்க்கையில் எப்படி எப்படி கஷ்டப்பட்டு ஃபுட்பாலில் இவ்வளோ பெரிய ஸ்டாராக வந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிற படம் தான் இதெல்லாம் நம்ம அஞ்சாதத்தில் என்ன படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டியாகோ மேரடானா எஸ் டியாகோ மேரண்டானா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஸோ அர்ஜென்டீனா லெஜெண்ட் தான் இவர் ஸோ இவரோட ஃபுட்பால் கரையில் என்னென்ன நடந்துச்சு இவர் எப்படி இவ்வளோ பெரிய பிளேயர் ஆனார் அப்படிங்கிற காட்டுற படம் தான் அது ஸோ இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கிலீஷில் தான் பார்த்தேன் ஸோ நீங்களும் வேணா இங்கிலீஷில் டெவலப் பண்ணி பாருங்கள் நான் முடிஞ்சா எல்லா படத்தோடய லிங்க்கு கேள்ப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக டியாகோ மேரடானா அப்படிங்கிற இந்த படத்தை பாருங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்பைரேஷனாக இருக்கும் ஏன்னா அவரோட ஹைட்டு ரொம்ப கம்மி அந்த ஹைட் கம்மியாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஸ்டாராக எப்படி வந்தார் அப்படினு சொல்கிற கதை தான் இது இது மாதிரி இவர் ஒரு லெஜெண்ட்டு லெஜென்ட் கூட பண்ணியிருக்கேன் போயிருக்காரு அர்ஜென்டினாவோட நேஷனல் டீமை ஸோ கண்டிப்பாக ஃபுட்பால் ஃபேன்ஸ் பார்க்க வேண்டிய ஒன் ஆஃப் தி மூவினா அது இதுவும் தான் ஸோ நம்ம நாலாவது இடத்துல என்ன மூவி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நாலாவது பிளேஸில் என்ன மூவி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி வெளிவந்த ஜிடானே டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு சென்ச்சுரி போர்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு படம் தான் ஸோ டைட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது யாரோட டாக்குமெண்ட்ரி படம்னு சொல்லிட்டு ஸோ ஜிடானேவோட டாக்குமெண்ட்ரி படம் தான் இந்த படம் அதாவது அவர் ஃபுட்பால் குழு எப்படி வந்தார் அப்படிங்கிற காட்டுறது தான் இந்த படம் இந்த படமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா தமிழ் அவைலபிள் இல்லை இங்கிலீஷில் மட்டும்தான் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த படத்துக்கு நான் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் ஒன்றும் போய் செக் பண்ணி பார்த்தேன் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க ஆனால் சில பேரும் பார்க்காம இருந்திருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபுட்பால் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்ல ஒன் ஆஃப் தி லெஜெண்ட்னா அது ஜிரானே தான் ஸோ அவரோட டாக்குமெண்ட்ரி படம் நம்மளால் பார்க்காம இருக்க முடியாது ஸோ கண்டிப்பாக பாருங்க இங்கிலீஷ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் சப்ஸ்டில் வச்சு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு புரியும் ஸோ அதனால் லாங்குவேஜ் ஒரு மேட்ரு அப்படின்னு சொல்லி படத்தை பார்க்காம இருக்காதிங்க ஸோ கண்டிப்பாக இந்த படத்தையும் பாருங்க ஸோ நம்ம மூணு இடத்துக்கு போயிடலாம் ஸோ மூணு இடத்துல என்ன படம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்த மெஸ்ஸி படம் பேரை வச்ச ஸோ நம்ம லியோனால் மெஸியோட டாக்குமெண்ட்ரி படம் தான் இந்த மெஸ்ஸி ஸோ படம் பேர் மெஸ்ஸி தான் அது வந்து வித மாற்றமும் இல்லை டைரக்டா மெஸினே போட்டாங்க எப்படி ஃபுட்பால்குள்ளே வந்தாரு ஏன்னா சொன்னதான் இவருக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஒரு குறைபாடாக இருக்குது ஆனால் அதெல்லாம் கடந்து எப்படி இவருக்கு வந்திருக்காரு ஏன் பாத்தீங்கன்னா அந்த படத்துலயே நீங்க வந்தீங்கன்னா அவர் கிண்டல் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ நீங்க அந்த படத்தை பார்த்தா தான் அவர் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு அப்படிங்கறத உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால கண்டிப்பா மெசி ஃபேன்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ ரொனால்டோ ஃபேன்ஸ்லாம் சில பேர் பார்க்காம இருக்கலாம் ஸோ கண்டிப்பா பாருங்க ஏன்னா ஃபுட்பாலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஸ்போர்ட்ஸ் தான் ஒருத்தர் ஹேட் பண்ணி தான் நம்மள ஒருத்தரை வளர்க்கணும்னா அது மாதிரி பண்ணவே தேவையில்லை அதுக்கு பேர் ஸ்போர்ட்ஸே இல்லை ஏன்னா ஒருத்தரோட திறமையை மதிக்கிறது தான் ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்னே அர்த்தம் ஸோ அதனால மெஸியும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஸ்போர்ட்ஸ் மேன் தான் அவரையும் நம்ம மதிக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஹைட்டில் இருக்க ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரீச் பண்ணுது அதாவது அப்படிங்கிற பெருமையை தொடர்ந்துங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அதுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் வேணும் எந்த டைம்ல டிப்ரஸ் ஆகக்கூடாது ஸோ அது மெசிகிட்ட இருந்துச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் இந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்காரு நம்ம ரெண்டாவது பிளஸ்ல என்ன படம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாவது பிளஸ்ல என்ன படம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளி வந்த ரொனால்டோ அதுதான் படம் பேரு ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா தமிழ்ல அவைலபிளாக இல்ல இங்கிலீஷ்ல தான் இருக்கு என்னடா எந்த படமும் தமிழ்ல இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அடுத்து சொல்ல படம் பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கு அந்த ஒரு படம் மட்டும் தான் நான் வந்து தமிழ்ல இதெல்லாம் இங்கிலீஷில் தான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த படமும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தான் பார்த்துருக்கேன் ஸோ படம் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொனால்டோ அதாவது கிறிஸ்டியானோட டாக்குமெண்ட்ரி சேர்ந்த படம் தான் இது ஸோ அவரோட ஒரு ஓவரிவான ஃபுட்பால் கரியர் தான் இதில் சொல்லியிருப்பாங்க அந்தளவுக்கு டீட்டெயிலில் சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ ஓரளவுக்கு ஓவர் தான் சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த படத்தை நீங்கள் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒன் ஆர் ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த டைம் கிட்ட தான் வரும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஓவர் மாதிரி தான் இருக்கும் அது ரொம்ப வந்து லூஸாகலாம் இருக்காது படம் ஓரளவுக்கு குரூப்பிங்காக தான் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அதனால ரொனால்டோ ஃபேன்ஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க ஆனால் மெஸ்ஸி ஃபேன்ஸ் ஏகன சொன்ன மாதிரி மெஸி படத்தை ரொனால்டோ ஃபேன்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்க ரொனால்டோ படத்தை மெசி ஃபேன்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட்பால் இசை ஸ்போர்ட்ஸ் அதனால் எல்லா படத்தையும் நம்ம பார்க்கணும் ஏகனேஷ் சொன்ன மாதிரி ரொனால்டோ படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ அடுத்து நம்ம ஒன்றா இடத்துல என்ன படம் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ப்ளேஸில் என்ன ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த பீலே படம் பேர் நிறைய பேருக்கு பீலே யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு பீலே அப்படின்னு யாருனே தெரியாது பீலே அப்படின்னு யார் தெரிலனா கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகும் அந்த படம் அவங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னு நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் அவைலபிளாக தான் இருக்குது தமிழ் டபுளே இருக்குது ஸோ நீங்கள் தமிழ் ராக்காஸில் போய் சர்ச் பண்ணலாம் இருக்கும் அப்படி இல்லைன்னா காசு குத்து பார்க்குற மாதிரி இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் ராக்காஸ்லேருந்து டெவலப் பண்ணுங்கள் காசு குத்து பார்க்கணும் அவசியம் இல்லை காசு இருந்துச்சுன்னா காசு குத்து பாருங்கள் இல்லைனா அதில் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் சேகரி சொன்ன மாதிரி இது தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது ஸோ அதனால தான் இது ஃபஸ்ட் ப்ளேஸ் வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் உண்மையில் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் அது ஏன் சொல்கிறேன்னா ஸோ பீலே இந்த படத்தை பற்றி சொல்லுன்னா இவர் வந்து சாதாரணமாக பிரசிலில் போகிறாரு ஸோ அங்கேருந்து எப்படி வந்து இவர் வந்து பெரிய பிளேயராக ஆகிறாரு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிரசிலில் வந்து பெரிய லெஜண்ட் மாதிரி கருதுறாங்க ஸோ நீ சாதாரணமாக பீலே அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே அவரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் ஏ கோல் இன் ஃபைனல் அதாவது வேர்ல்டு கப் ஃபைனல் சொல்கிறேன் இவர் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாறு வயசுலேயே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் போய் கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஸோ நீங்கள் நிறைய பேர் எம்பாப்பேன்னு சொல்லுவீங்க ஆனால் எம்பாப்பே பார்த்திங்கன்னா பதினேழு வயசு ஆகுது இவர் வெறும் பதினாறு வயசு தான் ஆகுது அந்த காலகட்டத்தில் வெறும் பதினாறு வயசுலேயே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் போய் கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பிரஸில்காக ஸோ அதுக்கு முன்னாடி பிரசில் வந்து வேர்ல்டு கப்பே ஜெயிச்சது இல்லை இவர் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா பதினாறு வயசில் விளையாடும் போது தான் அந்த வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லா எல்லாருக்குமே தெரியும் பிரஸில வந்து ஃபுட்பாலுங்கிறது எவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிரெசில் வந்து ஏன் ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டீமாக இருக்குன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் ஸோ நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த வீடியோ வரும் ஸோ ஏகனே சொன்ன மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பிடிக்கலாம் டெஸ்லே கொடுத்துட்டு ஏன் பிள்ளைங்க பண்ணுங்க ஸோ நல்லா டவுட் இருந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் இங்கே இருக்கு சில பேர் மெசேஜ் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு கீழே கொடுத்துருக்கேன் சில பேர் ஃபாலோ பண்ணிங்க ஸோ இந்த மாதிரி இன்னும் புதுவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பாய் பை